வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மருந்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே மிக எளிதாக கிடைக்கக்கூடிய, நம் வீட்டிலே இருக்கக்கூடிய மிக எளிய பொருளை கொண்டு தான் இந்த மருந்து செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இந்த மூன்றும் கலந்த கலவை தான் இந்த மருந்து. இந்த மூன்று பொருட்களுடைய பயன்கள் குறித்து நம்ம பல வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதா இருக்கட்டும், கட்டிகளை கரைக்கிறதா இருக்கட்டும், உடலடையை குறைக்கிறதா இருக்கட்டும், இரத்தத்தை சுத்திகரிக்கிறதா இருக்கட்டும், வயிறு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். ஒருவேளை இதனுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் பயன்படுத்தி எப்படி மருந்து தயாரிக்கிறது, தயாரித்த அந்த மருந்தை எப்படி பயன்படுத்துறது, என்ன அளவில் பயன்படுத்துறது, இந்த மருந்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மிகவும் பயனுள்ள அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் கலந்த கலவையை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கலவை தயாரிக்கிறதுல இதனுடைய அளவுகள் ரொம்ப முக்கியம். இதை என்ன அளவுகளில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 250 கிராம், ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம். இதில் சொல்லியிருக்கிறது ஒரு அளவு, இல்லை ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக தான் வேணும்னு சொன்னால் கூட இந்த ரேஷியோவுக்கு நிகராக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மூணையும் தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சி போயிடும். ஸோ அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இந்த மூன்றையும் ட்ரையாக இருக்கக்கூடிய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நாளுக்கு இந்த பொடியை நம்ம பயன்படுத்தலாம். பல நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த பொடியை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதமான சூட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண அந்த கலவையை தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, இரவு சாப்பாடு முடித்த பிறகு இதை குடிக்கணும். இதுக்கப்புறமா எந்த ஒரு உணவும் சாப்பிடக்கூடாது. இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் கலந்த கலவையை சாப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றப்படும். அதாவது உடம்பில் வருடக்கணக்கில் தேங்கி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், மலம், சிறுநீர், வியர்வை வழியாக வெளியேறிடும். உடல் தூய்மையாகும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால்ஸ், எல்டிஎல், விஎல்டிஎல், ட்ரைகிளிசரைட் போன்ற கொழுப்புகள் எரிக்கப்படும். இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நீக்கப்பட்டு இரத்தம் சுத்திகரிக்கப்படும். இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பு, கொழுப்பு கட்டி, இரத்த கட்டிகள் கரைகிறது. இதன் மூலம் இரத்த ஓட்டம் சீராகி இதயம் சீராக இயங்குகிறது. வயதான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய சரும சுருக்கங்கள் நீக்கப்படுகிறது. உடலை வலிமையாக்குகிறது. தேக மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகும். எலும்புகள் உறுதியாகும். எலும்பு தேய்மானம், கழுத்து, முதுகு, மூட்டு எலும்புகள் தேய்மானங்கள் குணமாகும். பல் ஈறுகள் பலனடைந்து பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். கண் பார்வை தெளிவடையும். கிட்ட பார்வை, தூர பார்வை பிரச்சனைகள் சரியாகும். முடி நன்கு வளரும். கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் மிக்ஸ் பண்ண அந்த பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். ஞாபக மறதி நீங்கி நினைவாற்றல் அதிகரிக்கவும் பயன்படுகிறது இந்த பொடி. பிற மருந்துகளுடைய பக்க விளைவுகளையும் தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் சம்பந்தமான பாலியல் பலவீனங்களும் குணமாகும். இந்த பொடியை 2-3 மாதங்கள் தொடர்ந்து எடுத்து வர இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டிற்கு வரும். இரத்த அழுத்தம் சீராகும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை சீராகும். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள், அங்கங்கே இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வந்து கரையும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இந்த மிக்ஸ் பண்ண அந்த பொடியை சாப்பிட்டு வரும்போது இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த பொடியை பயன்படுத்தி பார்த்துட்டு வீடியோக்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.